ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி பிரியம் சேனல். நம்ம ஹனி பிரியம் சேனலில் வந்து நிறைய வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் இப்போ என்னென்னா, மூடி போட்ட பாக்ஸ் டைப் ட்ரேயை வந்து ட்ரேனாக நிறைய போட்டிருக்காங்க நிறைய சேனலில். அந்த ட்ரேலேயே வந்து மூடி போட்டு நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணதான் இது. இது எப்படி இருக்குன்றத உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இடத்த மூணு லாக் வச்சுருக்கேன், பின்னாடி ரெண்டு இருக்குது பாருங்கள். அந்த ரெண்டு ஃப்ளவர்லேயும் நீங்கள் லாக்கை வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு சின்ன கேப் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த இதில் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஐடியா, வேறு திங்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஐட்டத்துக்குன்னா இந்த பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களா. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஐடியா தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த பாருங்கள், பூண்டு வச்சுருக்கோம். பூண்டுனா வந்து நம்ம காட்டோட்டமாக வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பேஸ்கெட் ட்ரை பண்ணி அதில் பூண்டு வைக்கிறப்ப இன்னும் வெளியே வந்து பூண்டு இருக்குன்றது தெரியாது. பாக்ஸ் பார்க்குறப்ப நல்ல லுக்காக இருக்கா, கிச்சனில் நம்ம வைக்கிறப்ப அழகாக இருக்க மாதிரி நமக்கு இன்னும் ஒரு லுக் கொடுக்கும். நல்லாயிருக்கு பாருங்கள். சென்ட்ராக வந்து இந்த பக்கம் பின்னாடி பக்கம் ரெண்டு லாக்கு, இந்த பக்கம் ரெண்டு, சென்ட்ரு ஒன்று. மூணு லாக், அஞ்சு லாக் போடலான்னு தான் பிளான் பண்ணேன். இப்போ வந்து நான் மூணு லாக் மட்டும் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுவே எனக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுனால அப்படியே விட்டேன். உங்களுக்கு வேணால் பின்னாடி இருக்க அந்த ரெண்டு ஃப்ளவருக்கும் லாக் வந்து போட்டு மாட்டிக்கலாம், புடவ வைக்கலாம். இது என்னோட ஐடியாவில் புடவையும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவையும் நான் சொல்லியிருக்கேன், காட்டியிருக்கேன். ஆனால் நான் இந்த பேஸ்கெட் வந்து இதுக்காக ட்ரை பண்ணல, நான் இதை இன்னொரு பர்பஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் ட்ரை பண்ணுற பர்போஸ் வேறு. நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறது வந்து பாக்ஸ் ட்ரே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இது எதுக்காக பின்னேன் அப்படின்றத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ் மாதிரி எவ்வளோ அழகாக லுக்காக இருக்குது பாருங்கள். சென்டரில் இருக்கிறது வந்து ஃப்ளவர் வந்து மல்லிகைப்பூ, ஒயரில் போடல, ஒரிஜினல் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். மல்லிகை மித்தம் எல்லாமே ஒயரில் போட்டது தான். சரி, சென்டரில் ஃப்ளவர் வைக்கலன்றதுக்காக அதை வந்து காட்டியிருக்கேன். நீங்கள் சென்டர்லேயும் ஒயரில் வந்து ஃப்ளவர் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு எவ்வளோ ஒயர் கட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பிங்க் கலரில் 7 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. பிங்க் கலரில் வந்து 8-10 ஒயர் கட் பண்ணிக்கங்க. இந்த சாண்டில் கலரில் 16 ஒயர். இந்த ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பிங்க் கலரில் 10 ஒயரும், சாண்டில் கலரில் 16 ஒயரும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம சைடில் ஒயர் விடுவோம்ல, கூட வளர்த்தி போகிறதுக்கு, ஹைட் ஏற்றுறதுக்கு, அதுக்கு ஒயர் எவ்வளோ விடணும்னா 1.5 அடிக்கு கொஞ்சம் கூட விட்டுக்க, அவ்வளோதான். ஒன்று 1.5 அடி விட்டாலே கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே விடாதீங்க, ஏன்னா நான் வந்து இந்த சைடு ஹைட் வந்து 10 தான் வைக்க போகிறோம். 10 நாட்டுக்கானது 1 சொருவரத்துக்கு 1 அடியிலே 10 நாட் போட்டுடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1.5 அடி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வேணாம், 1.5 அடி விட்டுக்குங்க. சைடில் 1.5 அடி விட்டு ரன்னிங் ஒயரை மடக்கி பிடிச்சிக்கோங்க. ரன்னிங் ஒயரு ஒயரோட இருக்கிறத வந்து கீழ்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு கட் பண்ண ஒயரப்ப மேலே வைங்க. ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரு அடிப்பாக வந்து மேல் பக்கம் வர மாதிரி வச்சு இந்த கட் பண்ண ஒயரை வந்து எடுத்து அந்த லூப்பில் விட்டு வெளியே எடுத்துவாங்க. இப்போ நாட் டைட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நார்மல் நாட்டு. நம்ம நிறைய பேஸ்கெட்லேயே போட்டிருப்போம் நார்மல் நாட்டு. இப்போ வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஹைட் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஓகே. இன்னும் ஈக்குவல் ஆகலை, கரெக்டாக ஈக்குவல் வர மாதிரி எந்த பக்கம் ஹைட்டாக இருக்கோ அதை லூஸ் பண்ணிட்டு இந்த கூட்டையாக இருக்க பக்கத்தை இழுத்துக்குங்க. அப்போ வந்து கரெக்டாயிரும்.
ஒவ்வொரு இந்த ஃபஸ்ட்டு ரோ போடுறப்ப எப்பொழுதுமே ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாட் போட்டு முடித்தவனையுமே வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் வந்து மூடி போட்ட கூடையில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மூடிக்குன்னு தனியாக வந்து விடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய எல்லா கூடையிலுமே மேக்ஸிமம் என் மூடி போட்ட கூடையில் வந்து மூடிக்குன்னு 1.5 அடி இல்லாட்டி 2 அடி ஒயர் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நாட் போட்டு போட்டிருப்போம். இந்த இதில் வந்து நான் அப்படி ட்ரை பண்ணல. எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னா, ஒன் சைடாகவே வந்து நம்ம போட்டுப்போம். இப்போ கடைசியாக வந்து ஒரு பக்கம் ஹைட்டாக வந்துடும், ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும், சொருகிற அளவுக்கு மட்டும் இருக்கும். இப்போ அந்த சைடு ஹைட்டாக இருக்க சைடு நம்ம மூடி போட்டுக்கலாம். அதுதான், அதனால் ஈக்குவலாகவே நீங்கள் ஒயர் வந்து சரி பண்ணிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து இப்படி போகிறப்ப நமக்கு வந்து கரெக்டாக அந்த மூடிக்கு ஃபிக்ஸாக இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒயர் வராது. நம்ம எக்ஸ்ட்ரா 2 ரோ வந்து போடலாம் அவ்வளோதான், அதுக்கு மேலே போட முடியாது. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்த நாட்டு நான் போட்டேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் நிறையா வந்து நியூ பேஸ்கட் ஐடியாஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். மொபைல் ஸ்டாண்ட், பென் ஸ்டாண்டும் நியூ மாடலாக ட்ரை பண்ணியிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நியூ மாடல் ஹேண்டில் ரவுண்டு ஹேண்டிலில் ஒரு கூட பண்ணியிருப்பேன். அப்புறம் என்னோடய மூடி போட்ட கூடைகள் நிறைய பண்ணியிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் செலிப்ரேஷனில் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ப்ரைஸ் வின்னர்ஸோடும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதில் நான் வந்து லைவாக வந்திருப்பேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் வந்து குட்டி குட்டி சேனல்ஸ், இன்னும் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாத சேனல்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் நான் வந்து பண்ணி விடுறேன். நம்ம சேனலை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி விடுறேன், ஓகேங்களா? நிறைய டெக் சேனல்னால் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரொமோஷன் பண்ணி விடுறதுக்கே அவங்க சேனலில் நம்ம குட்டி சேனலை வந்து சொல்கிறதுக்கே வந்து அமௌண்ட்னால் வாங்குகிறாங்க. நான் அப்படி எதுவும் அமௌண்ட்னால் வாங்கலை. உங்கள் சேனல்லையும் நம்ம சேனலில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நீ காண்டாக்ட் பண்ணால் போதும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9655010317. இப்போ தான் நம்ம சேனல் வந்து டெவலப் ஆகிட்டே வருது. நம்மளோட கம்மியாக குட்டியாக இருக்கீங்கள, 1000 கூட ரீச் ஆகாமல் இருக்க சேனல் வந்து நீ காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து நான் என் சேனலில் வந்து ப்ரொமோட் பண்ணி விடுறேன். இதுக்காக நான் எந்த அமௌண்ட்டும் வாங்கலை, ஒரு சின்ன ஹெல்ப். நமக்கு யாராச்சும் பண்ண மாட்டாங்களான்னு நம்ம யோசிப்போம்ல, அதே மாதிரி தான் அந்த மைண்டில் வந்து நான் உங்களுக்கு செய்யலான்ட்ருக்கேன், அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 8 நாட் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ண ஒயரில், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த 8 நாட் வந்து பிங்க் கலர் ஜாயின் பண்ணும். சாண்டில் வந்து 8 ஜாயின் பண்ணியாச்சு, பிங்க் கலர் அடுத்து 8 வந்து ஜாயின் பண்ணும். நான் வந்து பிங்க் கலர் 10 கட் பண்ண சொல்லியிருப்பேன்ல, நான் வந்து 8 8 தான் போட்டு வந்தேன். அது வந்து எனக்கு லென்த்து 10 கடைசியாக 2 நாட்டு வந்து போட்டிருப்பேன். அது எப்படி நம்ம ஹைட் லென்த்து தேவை அப்படின்னு ஜாயின் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ 8 8 16 மூவிட்டு 24 நாட் போட்டேன். இப்போ என்ன பண்ணால், ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடணும். நம்ம ஏற்கனவே 1.5 அடி விட்டோம்ல, அதே அளவுக்கு மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த நாட்டு என்ன பண்ணுங்கன்னா, திரும்ப 1.5 அடி விட்டு அடுத்த நாட்டு வந்து அடுத்த ரோ வந்து ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக செகண்ட் ரோ போட்டு வாங்க. இப்போ நம்ம சென்ட்ராக போட்டோம்ல, அதை வந்து நீங்கள் வந்து நாட் போட்டு அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டு அடையாளம் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட்ரு ரோவை, அடுத்த ரோ வந்து செகண்ட் ரோ போட்டுக்கிட்டுருக்கோம். மொதல் போட்ட ரோ வந்து எப்பொழுதுமே அடையாளம் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து எங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது தெரியும். கொஞ்சம் போயிட்டு அப்புறம் இந்த பக்கம் ஆரம்பித்தோமா அந்த பக்கம் ஆரம்பித்தோம்னா குழப்பம் வரும். செகண்ட் ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடுங்க. அடுத்து தேர்ட் ரோவும் அப்படி தான், ஒவ்வொரு ரோ ஆரம்பிக்கிறப்பையும் அதே 1.5 அடி ஒயரை விட்டு இது பண்ணும். நான் சொன்னல அந்த நாட் முடித்து போட்டு வச்சுக்கோங்க அடையாளத்துக்கு. இப்போ எல்லா ரோவுமே, இப்போ நீங்கள் அந்த மேல் பக்கம் போடுறீங்களே அந்த மேல் பக்கமே போட்டு போயிருங்க.
அப்போ கீழ்ப்பக்கம் இருக்கிறது வந்து மூடி போடுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? மூடிக்குன்னு தனியாக ஒயர் விடாமல் பேஸ் வந்து ஒரு பக்கமாகவே போட்டு போகணும். இப்போ நம்ம ஆரம்பித்த சென்ட்ரல் ரோலேருந்து மேல் பக்கமாகவே நம்ம 20 knot போட போகிறோம்னா 20 knot மேல் பக்கமாகவே போட்டு வந்துடுறோம். ஓகேங்களா? இப்போ தேர்ட் ரோ வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே வந்து பேஸில் வந்து இந்த ரன்னிங் ஒயர் வந்து சாண்டில் கலரே கொடுக்கலான்ட்ருக்கேன். அதனால் ஒரே கலர்லேயே போட்டுடலாம். தேர்ட் ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த் ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோர்த் ரோவுக்கு அவ்வளோதான், 1.5 அடி ஒயரை விட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ரோவுக்கும் அதே தான், சென்ட்ராக முடிச்சு போட்ட ரோவுக்கு மேல் பக்கம் தான் நம்ம போட்டு போகிறோம். அந்த மேல் பக்கத்தை மட்டும் கரெக்டாக வச்சு போட்டே வந்துடுங்க. கீழ்ப்பக்கம் ஒரு ரோ கூட போட தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இதுலேருந்து மேல் பக்கமாகவே போட்டு போங்க. ஃபுல்லாக முடிச்சிருங்க. அடுத்து பாருங்கள், ஒரு 8-10 ரோ வந்து போட்டிருப்பேன். முடிஞ்சு இப்போ சென்டர் ஆரம்பித்தோம். அதுக்கு மேல் பக்கம் தெரியுதுங்களா, இதுக்கு மேல் பக்கம் வந்து ஒரு 10 ரோ போட்டோமா, இன்னும் 10 ரோ வந்து ஃபுல்லாகவே போட்டலாம். ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இப்போ 8-8 24 மேலே வந்து 20 ரோ வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த பாக்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறேன். நான் இந்த பாக்ஸ் அளவுக்கு தான் போடலான்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ அந்த பாக்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால் என்ன பண்ணேன்னா, பிங்க் கலர் ஒயர் வந்து பார்டர் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிங்க் கலர் ஒயர் கட் பண்ணேன். இது எப்படி ஜாயின் பண்ணணும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பக்கம் தான் ஜாயின் பண்ணும் இந்த லென்த்துக்கு. அப்போ வந்து ஏற்கனவே ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ஏற்கனவே விட்ட அளவுக்கு ஒயரை விட்டுட்டு நாட் போட ஆரம்பிங்க. இவ்வளோதான் நமக்கு கூட போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து இந்த லென்த்து வேணும் போட்டிருப்போம், ஆனால் அதோட கம்மியாக வந்திருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும், எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு 2 ஒயர் ஜாயின் பண்ணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லென்த் அதிகமாக வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிக்கங்க. அதே மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் கூடைகளை வந்து என் சேனலில் போடணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. என் சேனலில் வந்து நான் போடுறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, நான் என்ன கூட போட்டு சேல் பண்ணுற ஐடியானா இல்லை, உங்கள் கூடைகளை போட்டு உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ஒயருமே வந்து பிங்க் கலர் ஒயர் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். அந்த ஒயர் லென்த்துக்கு ஒயரை விட்டுட்டு ஜாயின் பண்ணணும்.
ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியாக அந்த பக்கம் இருக்கிற லென்த் அளவுக்கு ஒயரை அளந்துட்டு கட் பண்ணிடணும். அவ்வளோதான், இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஒயரு. இப்போ மொத்தம் 26 போட்டிருக்கேன். நம்ம இதில் மெயினாக சொல்லிக்கிறேன், மூடி போடுறதுக்கு வந்து தனியாக நான் ஒயர் விடலை, நம்ம கட் பண்ண ஒயரை சமமாக மடிச்சிருக்கோம். அடி போடுறப்ப ஒரு பக்கமாக ஒன் சைடாக வந்து நீங்கள் அடி போட்டு வர்றப்ப உங்களுக்கு இன்னொரு பக்கம் மூடிக்கான ஒயர் வந்துடும். அவ்வளோதான், இப்போ இந்த ரோ ஃபுல்லாக முடித்தாச்சு, பேஸ் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன போடுறேன்னா, பார்ட் டூவில் என்ன சொல்ல போகிறேன்னா, அதோட சுற்று மேலே ஹைட்டு ஏற்றி மூடி போடுறது அப்புறம் லாக் போடுறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் நம்ம சேனலை. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் விலாகு, கோலங்கள் இப்படி நிறைய நியூ ஐடியாஸ் நிறைய வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கண்டென்ட் பிடிக்குமோ அந்த கண்டென்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம வந்து தென்னந்தொடப்பு குச்சி, தென்னங்குச்சி இருக்குல்ல, தொடப்பு குச்சி, அதை வந்து நீங்கள் சொருவிக்கிங்க. அப்படி சொருகிறப்ப, லென்த்துக்கு சொருகிறப்ப உங்களுக்கு பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி சுருட்டாமல் அந்த இது இருக்கும். இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே லென்த்துக்குமே நான் வந்து குச்சி சொருவிருக்கேன். ஃபுல்லாக அந்த லென்த்து சொருவியாச்சு. சொருவிட்டு மீது குச்சி வந்து உடைச்சிருங்க. ஓகே, ஃபுல்லாக நான் சொருவிட்டேன். இப்போ பாருங்கள், பேஸ் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். குச்சி சொருவந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது. 26 இந்த பக்கம், 20. அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹைட்டு ஏற்றி அதுக்கப்புறம் மூடி போட்டு லாக்கு, ஃப்ளவர் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஒரே வீடியோவாக முடிஞ்சால் ஒரே வீடியோவாக கொடுக்குறேன், இல்லைன்னா 2-3 வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய் பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய், தேங்க்யூ.